வெல்கம் டு அம்மம்மா சமையல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யலாம் இன்னைக்கு. எல்லா குழந்தைங்க வெளியில் போனாவே இதை தான் கேட்பாங்க. நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நீட்டு வாக்கில் நல்லா கட் பண்ணி தண்ணி சாதா வாட்டரில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. இல்லைன்னா கருப்பாயிடும். அதை திருப்பி அலசிட்டு ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதில் இருக்கிறத இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக பிடிக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். வெளியில் போனால் எங்கள் பசங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அதில் போடுங்க. போட்டுட்டு அதை எடுத்து டிஷ்யூலையோ இல்லை ஒயிட்டு நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. தண்ணி துணி இருந்தால் ஒயிட் துணி இருந்தாலும் ஒத்தி எடுத்துடுங்க. தண்ணி இல்லாமல் இது பண்ணால் போதும். அந்த எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கார்ன் பவுடர் 1 ஸ்பூன் நல்லா கலக்கினா கொஞ்சம் கிரிப்ஸியாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கடாயில் எண்ணெய் காஞ்சோடனே அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனோடனே அதை எடுத்துட்டு ஆற வச்சுட்டு செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், அமக்கலமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு பசங்கள்லாம் உங்களையே சுற்றி சுற்றி வரும். செம்மையாகுது பாருங்கள். எல்லாத்தையும் அதில் இது பண்ணி எண்ணெய் எடுத்து ஒரு இது டிஷ்யூவில் வச்சோம்னா அந்த ஆயிலெல்லாம் அது இழுத்துடும். எதுவுமே இல்லைங்க, வெறும் உருளைக்கிழங்கு சால்ட்டு தாங்க. அது மிக்ஸ் பண்ணாலே செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா. சூப்பராக சுவையாக அமக்கலமாக இருக்குது. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் சாஃப்டாக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆயிலெல்லாம் எதுவும் ஆகணுன்னா ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பரில் அடியில் போட்டு போட்டுருங்க. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே டிப் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பராக செம்மையாக இருக்குது. நல்லா ப்ரௌனாக, கோல்டன் ப்ரௌனாக செம்மையாக ஃப்ரை பண்ணியிருக்கு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுங்க. அதில் இதில் டொமேட்டோ சாஸில் நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. அல்லும் சும்மா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.